ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேடியூப் அப்படின்ற ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலாக வீடியோஸ் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே எல்லாரும் யூடியூப் அப்படி தான் பார்ப்போம். யூடியூப்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணுவோம், அதில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் யூடியூப்ல இருக்க பிரச்சனைகள் என்ன, நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு சென்ட்ரலைஸ் சர்வரில் ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் உங்கள் சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடணும், ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வீடியோஸோட கண்ட்ரோல் உங்களுக்கு, நீங்கள் அப்லோட் பண்ணுற சேனலில் இருந்தாலும் ப்ரைமரி கண்ட்ரோல்லாம் யூடியூப்ல தான் இருக்குது. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் சென்ட்ரலைஸ் சர்வர்ஸில் இருக்க அதே ப்ராப்ளம் உங்கள் யூடியூப் ஹோஸ்டிங்லேயும் இருக்குது. உங்களோட டேட்டாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, ஸோ அந்த சர்வர் எங்கே இருக்குன்னு தெரியாது, யூடியூப் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி நான் என்னோட கம்யூனிட்டிக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபில் சப்போர்ட் பண்ணுது. எல்லா சேனல்ஸும் உங்களுக்கு வரும், உங்களுக்கு சஜஷன்ஸ் வரும், உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ட்ராக் பண்ணும். அண்ட் த பிகர் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஓன் பை கூகுள். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் எனக்கு வேணும், ஒரு கம்யூனிட்டி பில்ட் பிளாட்ஃபார்ம்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் பியர்டியூப் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்க்க முடியும். ஸோ பியர்டியூபை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம், பியர்டியூப் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கணுமா, இல்லை நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு இதை நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரோம் அப்படின்றத விட பியர்டியூப் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் வந்து பியர்டியூபோட சைட், ஜாயின் பியர்டியூப்.org போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பியர்டியூப் பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்ன இருக்குது, பியர்டியூப் எ ஃப்ரீ சாஃப்ட்வேர் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வீடியோஸ். ஏன் நம்ம வீடியோ ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்கணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாட் இஸ் பியர்டியூப்? பியர்டியூப் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆல்டர்னேட்டிவ். டீசென்ட்ரலைஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக முன்னாடி சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர் இருக்காது. யூஎஸ்லேயோ யூகேலேயோ ஒரு சர்வர் ப்ரொவைடர் இருப்பாங்க, அதில் நம்ம வீடியோஸ் எல்லாம் போகும், அங்கேருந்தால் வந்து எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணப்படுது, அது வந்து பல்வேறு சர்வர்களில் ஷேர் பண்ணப்படும். பட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது, நான் பியர்டியூபோட அந்த சாஃப்ட்வேர் கோட் எடுத்து நான் ஒரு சர்வர் வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், இன்ஸ்டால் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணணும், நான் கம்யூனிட்டிக்கும் நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பியர்டியூப் ப்ரொவைட் பண்ணுது, அதை தான் டீசென்ட்ரலைஸ்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க பியர்டியூப் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க, வீடியோஸ் போஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுமே மற்ற இன்ஸ்டன்ஸ் கூட தொடர்பு கொண்டு பேசிக்க முடியும். இதனால சென்ட்ரலைஸ்ட் ஆர்கிடெக்சரில் இருக்க ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியும், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், கம்யூனிட்டி ரூல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அது தாண்டி ஃபெடரேஷன் பியர்டியூப் வந்து, ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற பியர்டியூப் சர்வர்ஸில் அது பேசிக்க முடியும். இதனால ஒரு 10 GB ஸ்பேஸ் இருக்க ஒரு சர்வர் மற்ற சர்வர்ஸில் இருக்க வீடியோஸை பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். என்னோட சர்வருக்கு நான் என்னோட வீடியோஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நான் கொடுப்பேன், பட் நான் மற்ற சர்வர்ஸ் கூட ஃபெடரேட் பண்ணுறது மூலமாக அவங்களோட வீடியோஸையும் நான் பார்க்க முடியும். இதனால ஒருத்தர் லார்ஜ் சர்வர் கெப்பாசிட்டி வச்சிருக்கவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்க முடியும் அப்படின்ற அவசியத்தை இங்கே உடைக்குது. பியர்டியூபோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபெடிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இதில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபெடிவர்ஸ்னா என்ன, இப்போ பியர்டியூப் பியர்டியூப் சர்வர்ஸ் கூட மட்டும்தான் பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நான் பியர்டியூப்ல ஒரு வீடியோ போடுறேன்னா, அது இந்த ஆக்டிவிட்டி பம்ப் அப்படின்ற ப்ரோட்டோக்கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்மையும் நம்ம அதை லிங்க் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடியோ பியர்டியூப்ல போடுறேன்னா, அந்த வீடியோக்கு நான் போகிற டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே மாஸ்டரோட ஆக்டிவிட்டி பம்ப் வந்து யூஸ் பண்ணிருக்கிறது, அதில் ஒரு டூட் மாதிரி போயிட்டு விடும். ஸோ என்னோட பியர்டியூப் சேனல மாஸ்டரோட இருக்க ஃபாலோவர்ஸ் அதுவும் அது மூலமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி பிளரோமாலையும் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒன்றோட வந்து பேசிக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் எல்லாமே ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பியூட்யூப்ல ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்க மேஸ்டரான இன்ஸ்டன்ஸஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே போயும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபெடரேஷன், ஃபெடரேஷன்ல இருக்க ஃபெடரேஷன் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், இந்த கோடுக்கூட லைசன்சஸ் எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். கம்யூனிட்டி ட்ரிவன் ஓப்பன் சோர்ஸ், இந்த எல்லாருமே வந்து இந்த சாஃப்ட்வேரை அவங்க எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்ஸில் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சோர்ஸ் கோட் வேணுமோ அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு தேவையான கஸ்டமைசேஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கார்ப்பரேட் மனோபலி அப்படிங்கும்போது நம்மளோட டேட்டா எல்லாமே ஒரு சிங்கிள் கம்பெனிக்குள்ளேயோ ஒரு மனோபலிக்குள்ளேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. பியர்டியூப்ல யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ கூகுள்ன்ற கம்பெனி யூடியூப் ஓன் பண்ணியிருக்கு, நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே தான் இருக்கும். பியர்டியூப்ன்றது கம்யூனிட்டி ட்ரிவன் டீசென்ட்ரலைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நம்மளோட வீடியோஸ் நம்ம எந்த சர்வர் இன்ஸ்டன்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்கோமோ அந்த சர்வரில் தானே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் அப்படின்னு அந்த விஷயம் வந்து பியர்டியூப்ல சுத்தமாகவே கிடையாது. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ ஹோஸ்டிங்கில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பியர்டியூப்ல இருக்கும். ஸோ ஹூ இஸ் பிஹைண்ட் பியர்டியூப், ஃபேமஸ் சாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து அது
ஃப்ரீ சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் ஃபண்டிங் முயற்சியில் வந்து பீடியூப் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணப்படுது. ஸோ நம்ம இதுக்கு முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து நம்ம கொடுப்போம். அது முதல்ல இது நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படின்றது தான் முதல் கடமையாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பீடியூப்னா என்ன அப்படின்றது ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் பீடியூப்ல, என்னோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்படின்னு பார்ப்போம். முதல்ல